हाय मचे वेलकम टू कूल मचे बिग बॉस सीजन 4 இந்த வாரம் நாமினேட் லிஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு யார் எந்த பிளேஸில் இருக்காங்க ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு கடைசி மூணு இடத்துல யார் இருக்கா எந்தெந்த பிளேஸுக்கு டஃப்பான காம்படிட்டர் வருவாங்கன்ற மாதிரி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரமேஷ் ப்ரோ, சுமு ப்ரோ, நிஷாக்கா, சமீத்கா, சனம், பாலா ப்ரோ, ஆரி ப்ரோ அவங்க தான் இருக்காங்க. அவங்க யார் யார் எந்த பிளேஸில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட் பிளேஸில் வந்து நம்ம ஆரி ப்ரோ தான் இருக்காது. ஒன் மேன் ஆர்மி மாதிரி ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம ஆரி ப்ரோ தான் இருக்கார். வேறு லெவலில் ப்ளே பண்ணிகிட்ருக்காரு கேமு. நம்ம ஆரி ப்ரோக்கும் பாலா ப்ரோக்குமே ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு 50,000 ஓட் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஆரி ப்ரோ வந்து ஃபஸ்ட்டில் இருக்கார். செம்ம பிளேயிங், யார் என்னமா பண்ணுங்கடா, நான் அப்படி தான் என்ன இருப்பேன் பிக் பாஸ் யூடியூப்பில், என்ன வேணால் நினச்சிட்டு போங்க, என்ன வேணால் என்னை பற்றி பேசிக்கோங்க, சிங்கிளாக ஆடு உண்டான்ற மாதிரி ஆரி ப்ரோ வந்து வேறு லெவலில் ப்ளே பண்ணிட்டுருக்காரு. நம்ம ஆரி ப்ரோ தான் வந்து இப்போ ஃபஸ்ட் பொசிஷனில் இருக்கார். செகண்ட் பொசிஷனில் வந்து நம்ம பாலா ப்ரோ இருக்கார். பாலா ப்ரோவும் இப்போ வந்து நான் இப்படி தான் இருப்பேன், நான் வந்து யார் பார்க்க மாட்டேன், ஆரி ப்ரோ இருந்தாலும் பார்க்க மாட்டேன், லாஸ்ட் வந்து ரமேஷ் ப்ரோ, சனம், சமித்கா யார் இருந்தாலும் பார்க்க மாட்டேன், ரியோ ப்ரோ, அர்ச்சனா எல்லாருமே யாரும் பார்க்க மாட்டேன். எல்லாருக்கிட்டையும் நான் வந்து கரெக்டான கொஷின் தான் கேட்பேன், நேர்மையாக தான் விளையாடுன்ற மாதிரி வந்து எல்லாரையும் கேட்குறாரு கொஷின். அவர் வந்து ஒரு நேற்று வந்து கூட நம்ம சனம் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், நானும் அன்சேஃப் கேம் விளாண்டுருக்கேன், மற்ற மாதிரி சேஃப் கேம் தான் விளாடணும் போலன்ற மாதிரி பேசிட்டு இருந்தார். ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டஃபர்ட்டு காம்படிட்டர் வந்து நம்ம ஆரி ப்ரோக்கு வந்து கண்டிப்பாக வந்து நம்ம பாலா ப்ரோ சொல்லலாம். பார்ப்போம். நம்ம பாலா ப்ரோ வந்து இப்போ செகண்ட் பொசிஷனில் இருக்கார். ஃபஸ்ட்டு பொசிஷனில் வந்து நம்ம சனம் ஷெட்டி தான் இருக்காங்க. சனமும் ஓரளவுக்கு நல்லா ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நேற்று பாவம் ரியோ ப்ரோ சனம் ஷெட்டிக்கிட்ட மாட்டினு முடித்தார். எப்பா ஒரே கொஷினை வந்து ஒரு மூணு நாலு விதமாக கேட்டு ரியோ வந்துருப்போர், ஐயோயோ தெரியாதனமோ சனமும் அனிதாவையும் நம்ம எக்ஸாம்பிள் சொல்லிட்டோமேன்ற மாதிரி சொல்லிட்டு பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பார். பாவ் எனிவேஸ் சனம் ஷெட்டியும் சூப்பராக தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு இண்டிவிஜுவலான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களும் ஆரி ப்ரோ மாதிரி சூப்பர். சனம் ஷெட்டிக்கு ஒரு கங்க்ராட் சொல்லிவிட்டு அவங்க தேர்ட் பொசிஷனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அவங்கள பொசிஷனுமே கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. நம்ம நிஷாக்கா, ரமேஷ் ப்ரோ, சமித்கா, நம்ம சோமு ப்ரோ அவங்களுக்குள்ளேயே வந்து நாலு பேருக்குள்ளேயே போட்டி வந்து ஒரு நாளைக்கு வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிட்டே தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு மூணு ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து ரெஃபர் பண்ணி தான் நம்ம வந்து வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுபடி அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இதில் வந்து சமித்கா இருக்காங்க, ஒரு இதில் வந்து ரமேஷ் ப்ரோ இருக்காங்க, ஒரு இதில் நிஷாக்கா இருக்காங்க, அடைய சிலர் வந்து சோமு ப்ரோன்னு ஒன்று கலந்து போயிட்டுருக்காரு. ஆனால் மோஸ்ட்லி வந்து இந்த வாரம் ஆறு வெளியே போவாங்கன்ற மாதிரி கொஞ்சம் டஃப்பாக தான் போயிட்டுருக்கு. நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு காலை கூட நம்மளுக்கு தெரிஞ்சிடும் கண்டிப்பாக யார் வெளில போகிறாங்கன்ற மாதிரி. உங்களுக்கு யார் யார் வெளில போகணும், யார் யார் வீட்டில் இருக்கணுன்ற மாதிரி நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. உங்களோட ஃபேவரட் யார் அதையும் எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. எங்களோட ஃபேவரட் வந்து நம்ம ஆரி ப்ரோ தான் எப்பயுமே. செகண்ட் வந்து நம்ம பாலா ப்ரோ சொல்லலாம். அந்த மாதிரி உங்கள் ஃபேவரட் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி போட பிக் பாஸ் ஓட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் காசிப்ஸ் எது தெரியினாலும் நம்ம சேனலில் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.